next பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃபேஷன்ல கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோ. ஹாட் வாட்டர்ல அந்த கோபி மஞ்சள் போடும்போது உள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து starch. Half cup of maida. Little bit of pepper. And salt to taste. கொஞ்சமா வாட்டர். ஸோ அந்த பேட் ஸோ லைட்டாக வாட்டர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். ஸோ அதாட்ட ஸோ அதுதான் நல்லா வந்து இந்த கோபி உள்ளெல்லாம் போய் கோட்டிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாட்டரே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கோபியில் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா கோட்டிங் ஆகும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிட்டில் பிட் ஆஃப் கார்ன் ஸ்டார்ச் வந்து திக்னஸ்க்காக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா எக் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் எக்லெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வேணுன்னா எக் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கோட்டிங் நல்லா உள்ள வரைக்கும் கோட்டாகும். செஸ்மி ஆயில் இது
நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருக்கேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.